ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னர் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறதா இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் என்இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் முறையை பயன்படுத்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதற்கப்புறம் யூபிஐ, அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிற முறையை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த யூபிஐ முறையை பயன்படுத்தி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னர் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வேணாலும் 24/7 பணம் அனுப்பலாம். பணம் அனுப்புறது மட்டும் இல்லாமல் ஒரு மெர்ச்சன்ட், அதாவது கடைகளுக்கு நீங்கள் பேமெண்ட்ஸையும் இந்த யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக செலுத்தலாம். இந்த யூபிஐனுடைய அடுத்த வெர்ஷனாக என்எஃப்எஸ், அதாவது நேஷ்னல் ஃபைனான்ஷியல் சுவிட்சுங்கிற முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த என்எஃப்எஸ்னால் என்ன, அதனுடைய பயன்கள் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற என்பிசிஐ, அதாவது நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, யூபிஐ பேமெண்ட்ஸ் முறையை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் முறையை பயன்படுத்தி எந்த ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எப்போ வேணாலும் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கடைகளுக்கும் இந்த யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பேமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் முறையினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைமில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் எந்த செகண்டில் கிளிக் பண்ணுறீங்களோ அதே செகண்டில் யாருக்கு நீங்கள் பணம் அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக கிரெடிட் ஆகும். இந்த காரணத்தினாலேயே இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் மக்கள் மத்தியில் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. இதனுடைய அடுத்த வெர்ஷனாக என்பிசிஐ, அதாவது நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்எஃப்எஸ்ங்கிற புதிய முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, அதாவது நேஷ்னல் ஃபைனான்ஸ் சுவிட்ச். இந்த என்எஃப்எஸ் முறையை பயன்படுத்தி எந்த ஒரு ஏடிஎம் கார்டு இல்லாமலே உங்களுடைய யூபிஐ அப்ளிகேஷனை மட்டுமே பயன்படுத்தி ஏடிஎம் மிஷினில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பணத்தை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம். இந்த யூபிஐ பேஸ்டு ஏடிஎம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் யூபிஐ பேஸ்டு ஏடிஎம்மில் போனதுக்கப்புறம் ஏடிஎம் மிஷினில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். யூபிஐ கேஷ் வித்ட்ராவல் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்டர் அமௌண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டை எடுக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணுங்கள். அமௌண்ட்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறம் ஒரு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் எந்த யூபிஐ அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறீங்களோ அந்த யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அத்தரைஸ் பண்ணணும். யூபிஐ பேமெண்ட்ஸ்க்கு நீங்கள் எந்த பின் நம்பரை பயன்படுத்துகிறீங்களோ அந்த பின் நம்பரை பயன்படுத்தி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அத்தரைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபர்தராக கண்டினியூ ஆகும். ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கூடவே கேன்சல், ப்ரெஸ் ஹேர் ஃபார் கேஷ் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரான்சாக்ஷனை நீங்கள் கேன்சல் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். பணம் எடுக்க விரும்புகிறவங்க ப்ரெஸ் ஹியர் ஃபார் கேஷ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் ப்ளீஸ் வெயிட், உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் அகெயின் ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வித்ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை எடுக்கிறதுக்காக என்டர் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ஏடிஎம் மிஷின்லேருந்து உங்களுக்காக டிஸ்பென்ஸ் ஆகும். இந்த அமௌண்ட் நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது உங்களுடைய யூபிஐ அப்ளிகேஷனில் எந்த சேவிங் அக்கௌண்ட்டை ப்ரைமரி அக்கௌண்ட்டாக நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேவிங் அக்கௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் டெபிட் ஆகும், அதாவது எடுத்துக்குவாங்க. இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு இப்போதைக்கு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 10,000 வரைக்கும் ஒரு ட்ரான்சாக்ஷன், அதாவது ஒரு முறையில் நீங்கள் எடுக்க முடியும். ஒரு முறை 10,000 எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இதே முறையை பயன்படுத்தி அடுத்து ஒரு 10,000 நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம் கார்டை எந்த ஒரு ஏடிஎம் மிஷினுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏடிஎம் கார்டை கொண்டு போகாத காரணத்தினால ஏடிஎம் கார்டு இல்லாமலே உங்களுடைய மொபைலில் பயன்படுத்துகிற எந்த ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாகவே இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணலாம். ஸோ ஏடிஎம் கார்டு கொண்டு போகாததுனால ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போகுங்கிற பயம் இல்லை. கூடவே எந்த ஒரு நபரும் உங்களுடைய ஏடிஎம் கார்டை மாற்றி உங்களை ஏமாற்ற முடியாது. இந்த என்எஃப்எஸ் ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஏடிஎம் சென்டருக்கு நீங்கள் போனாலும் ரெண்டு விதமான ஏடிஎம்மை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று யூபிஐ பேஸ்டு ஏடிஎம், ரெண்டாவதாக கார்டு பேஸ்டு ஏடிஎம். ஸோ நீங்கள் யூபிஐ பேஸ்டு ஏடிஎம்மை பயன்படுத்தி நீங்கள் எந்த யூபிஐ அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறீங்களோ அந்த யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமலே பணம் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டுக்கான மிஷினில் நீங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் வித்ட்ரால் பண்ணலாம். இந்த யூபிஐ பேஸ்டு கேஷ் வித்ட்ராவலுக்கான ஃப்ளோ சார்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கஸ்டமர் ஏடிஎம் சென்டரில் போய் யூபிஐ பேஸ்டு ஏடிஎம்மில் பணம் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூபிஐ கேஷ் வித்ட்ராவல் ஆப்ஷனை ஏடிஎம் மிஷினில் செலக்ட் பண்ணணும்.
செலக்ட் பண்ணதுமே ஏடிஎம் மிஷினில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்கள் 1000 ரூபாய் வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணணும். அமௌண்ட்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய்க்கான கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும். கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆனதுமே உங்களுடைய மொபைலில் நீங்கள் எந்த யூபி அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறீங்களோ அந்த யூபி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பட்டனை பயன்படுத்தி ஏடிஎம் மிஷினில் தெரிகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணதுமே டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்ட் பேஜ், அதாவது பின் நம்பர் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த யூபி அப்ளிகேஷனில் எந்த பின் நம்பர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த பின் நம்பரை என்டர் பண்ணி ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் ஃபர்தராக ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அத்தரைசேஷன் கம்ப்ளீட் ஆகும் பட்சத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ஏடிஎம் மிஷின்லேருந்து உங்களுக்காக டிஸ்பென்ஸ் ஆகும். ஏடிஎம் மிஷின்லேருந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுடைய யூபி அப்ளிகேஷனில் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக எந்த சேவிங் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேவிங் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய NPCI, அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கிற இந்த NFS, அதாவது நேஷனல் ஃபைனான்ஷியல் ஸ்விட்ச் முறையை பயன்படுத்தி ஏடிஎம் மிஷினில் ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே உங்களுடைய யூபி அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.